வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. சீனா உருவாக்கி கொண்டிருக்கின்ற பற்று வழிப்பாதை திட்டத்தை குறித்து அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த திட்டத்திற்கு முக்கிய களமாக யார் இருப்பார், எந்த நாடு அதற்கு முக்கிய ஒரு இடத்தை கொடுக்கும் போன்ற கேள்விக்கணைகள் பலவாறு எழும்பிக் கொண்டு இருந்தன. பல நாடுகள் தங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை மையப்படுத்தி சீனாவிடம் கையேந்த, அந்த நாடுகளிடம் தங்களுடைய பொருளாதார ஆளுமையை காட்டி அந்த நாடுகளின் துறைமுகத்தை காவு வாங்கி கொண்டது சீனா. அப்படி சீனா காவு வாங்கி கொண்ட ஒவ்வொரு நாடுகளையும் மையப்படுத்தி தன்னுடைய பட்டுச்சாலை திட்டத்தை அது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அந்த பட்டு வழிச்சாலை திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுது சீனாவிற்கு பட்டு கம்பளம் விரித்து வரவேற்றிருக்கின்ற ஒரு நாடு இலங்கையாக இருக்கிறது. இலங்கையிலே அம்மாந்தோட்டை துறைமுகத்தை சீனா கையகப்படுத்துகிறது என்கின்ற விடயம் வந்த பொழுதே ஈழத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகளும் ஈழ மக்களும் பல எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இந்தியா இந்த நேரத்தில் உணர்வடைய வேண்டும், இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும், இலங்கைக்குள் சீனா தன்னுடைய காலடியை பதிக்க தொடங்கி இருக்கிறது, இது பெரிய அழிவை கொண்டு வரும் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் அடிப்படையாக வைத்து பல தகவல்களை வெளியே சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் அப்பொழுது அதை கேட்பதற்கோ அவர்களுடைய அந்த வார்த்தைகளை திரும்பி பார்ப்பதற்கோ யாருக்குமே அப்பொழுது உணர்வு வரவில்லை. தற்போது அம்மாந்தோட்டை துறைமுகம் தன்னுடைய ஆளுகையின் கீழ் வந்தவுடன் சீனா தன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் விரிவுபடுத்த தொடங்கி இருக்கிறது. ஐரோப்பியா ஆசிய அந்த கடல்வழி பாதையில் அம்மாந்தோட்டை துறைமுகம் ஒரு முக்கியமான துறைமுகமாக திகழும் என்பதை சீனா கணித்து கொண்ட காரணத்தினால் சுமார் 1.12 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கொடுத்து ஒப்பந்த 99 வருடம் ஒப்பந்தம் போட்டு அந்த துறைமுகத்தை தனது கைக்குள் எடுத்து கொண்டது. இதற்காக இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சீனா செய்திருக்கிறது. அதை குறித்த தகவல்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இந்த நேரத்தில் அந்த அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 35,000 கப்பல்கள் வந்து செல்வதற்கான, அது 35,000 கப்பல்களை கையாளக்கூடிய அளவிற்கு அந்த அம்மாந்தோட்டை துறைமுகம் திறன் வாய்ந்த ஒரு துறைமுகமாக இருக்கிறது. அந்த துறைமுகத்திற்குள் வந்து செல்கின்ற கப்பல்களும் அல்லது அந்த துறைமுகத்தை ஒட்டி செல்கின்ற அந்த கடல்வழி பாதை வழியாக செல்கின்ற கப்பல்களும் வேறு நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அவைகள் சுற்றி செல்ல வேண்டும் என்றால் 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிடும். எனவே இந்த வழிப்பாதை 3 நாட்கள் அவர்களுடைய பயண திட்டத்தை குறைத்து விடுகிறது. இதனால் இந்த அம்மாந்தோட்டை துறைமுகத்தை ஒட்டிய அந்த கடல்வழி பாதை ஒரு எதிர்நோக்கக்கூடிய கடல்வழி பாதையாக இருந்தது. எனவேதான் சீனா திட்டமிட்டு அந்த கடல்வழி பாதையை கையில் எடுத்துக்கொண்டது. இப்பொழுது சீனாவை மீறி ஐரோப்பிய நாடுகளோ அல்லது பிற நாட்டு கப்பல்களோ அந்த வழித்தடத்தில் செல்வதற்கான வாய்ப்பு உருவாகுமா என்கின்ற கேள்விக்கணைகள் இயலாமல் இல்லை. இந்த நேரத்தில் த சண்டே டைம்ஸ் என்கின்ற நாளிதழ் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது. உலகம் முழுவதுமே கொரோனாவின் அந்த வீரியத்தில் பாதிக்கப்பட்டு மக்கள் சிக்குண்டு இருக்கிறார்கள். கொரோனா எங்கிருந்து பரவியது என்ற தகவல் மட்டும் தெரியும். அது ஊகான் மாகாணத்தில் இருந்து பரவியது, அது சீனாவில் இருந்து பரவியது என்ற தகவல் தெரியும். அந்த காலகட்டத்தில் ஒரு சிலர், அதாவது பிரித்தானியாவை சேர்ந்த விஞ்ஞானிகளும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சில விஞ்ஞானிகளும் கொரோனா வைரஸை திட்டமிட்டு சீனா பரப்பி இருக்கிறது என்ற தகவலை வைத்தார்கள். இதைத்தான் அமெரிக்காவின் அன்றைய ஜனாதிபதி ட்ரம்ப் கூட சொல்லி பார்த்தார். ஆனால் அப்பொழுது யாரும் அதை உற்று கேட்பதற்கோ அல்லது அந்த கருத்துகளுக்கு வலு கொடுப்பதற்கோ யாரும் தயாராக இல்லை. காரணம், உலக சுகாதார மையம் அந்த நேரத்தில் சீனாவின் ஆதரவு நிலையில் செயல்பட்டு கொண்டிருந்ததால் ஊகான் மாகாணத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த கொரோனா திடீரென்று ஏதோ ஒரு விலங்கினத்தில் இருந்து உருவானது போல கதை உருவாக்கப்பட்டது.
ஆனால் தி சண்டே டைம்ஸ் என்கின்ற இந்த நாளிதழ் இப்பொழுது அந்த கொரோனா வைரஸ் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, அது திட்டமிட்டுதான் உருவாக்கப்பட்டது போன்ற செய்திகளை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே ஊகான் மாகாணத்தில் இருந்து சீனா திட்டமிட்டுதான் இந்த கொரோனா வைரஸை பரப்பி இருக்கிறது என்கின்ற தகவல் இப்பொழுது வலுவர தொடங்கி இருக்கின்றன. இந்த நேரத்தில் சீனாவுக்கு எதிரான நகர்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடுகளும் எடுக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை உலகை வளைக்கக்கூடிய அளவுக்கு அது விரிவுபடுத்தி இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை என்ற தகவலும் முன்வைக்கப்படுகிறது. தற்போது அச்சத்திலும் தங்களுடைய அரசியல் நகர்வுகளில் ஏதோ ஒரு பிண்டங்களை ஏற்படுத்தி விட்டோமோ என்கின்ற ஒரு நெருடலிலும் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியா ஆசிய கண்டத்தில் ஒரு வல்லமையான நாடு என்கின்ற ஒரு நெஞ்சு நிமிர்த்தல் உண்டு. இதனை பிற குட்டி நாடுகளும் ஏற்றிருந்தன. மியான்மர், பூட்டான், நேபாளம் போன்ற பல நாடுகள் இதை ஏற்றிருந்தன. ஆனால் இப்பொழுது அந்த நாடுகள் பெரும்பாலானவை சீனாவின் ஆதரவு நிலையை எடுத்துவிட்டன. அப்படிப்பட்ட சூழலில்தான் இலங்கையில் அந்த கொழும்பு துறைமுக நகரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றன. எனவே சீனா தாக்க வேண்டும் என்ற திட்டமிடுதலை மனதிற்குள் வைத்து கொண்டு காய்களை நகர்த்த ஆரம்பித்தால் இந்த கொழும்பு நகரத்தில் இருந்து தென் இந்தியாவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்திற்குள் சீனாவைச் சேர்ந்த இராணுவ கப்பல்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது கூடிக்கொண்டு போகின்றன. அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது இராணுவ தளவாடங்களை கொண்டு வருகின்ற கப்பல்கள் துல்லியமாக அந்த அம்மாந்தோட்டை துறைமுகத்திற்குள் வந்துவிட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது பெருகியுள்ளது. எனவே இந்தியாவின் அச்சுறுத்தல் சற்று பயமான ஒரு விடயம், இந்தியாவின் பாதுகாப்பு சற்று பயமான ஒரு விடயமாகவே இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது களம். ஆனால் இந்தியாவின் தென் பகுதிகளில் அதன் பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பை உறுதியாக செய்து கொண்டிருக்கின்றவர்கள் ஈழத்தமிழர்கள். எனவே இந்தியாவின் தென்பகுதி பாதுகாப்புகளை தகர்க்க வேண்டும் என்பதற்காக ராஜபக்சே அவர்களுக்கு பெரும் தொகையை கொடுத்து சீனா தென்பகுதிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டியிருக்கிறது என்கின்ற தகவலும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா இந்த நேரத்தில் தன்னை நிலைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் இறங்க வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா தன்னுடைய ஒட்டுமொத்த பார்வையும் அல்லது தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் ஈழத்தமிழர்களின் பக்கம்தான் திருப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவும் ஈழத்தமிழர்களும் இணையக்கூடிய ஒரு சூழலை உலக அரசியல் உருவாக்கி இருக்கிறது. அந்த உலக அரசியல் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த விடயத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவிற்கு பாதுகாப்பை வரையறை செய்யக்கூடிய அந்த தென்பகுதிகளில் இந்தியாவிற்கு பாதுகாப்பை வரையறை செய்யக்கூடிய களமாக ஈழத்தமிழர்களுடைய பூமி மாறியிருக்கிறது. எனவே ஈழத்தமிழர்களுக்கான தனிநாட்டை இந்தியா பிரித்து கொடுத்தால்தான் இனி இந்தியாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று அரசியலை நன்கு ஆராய்ந்தவர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் நடைமுறை காணுகின்ற காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் நினைக்கிறோம். நாம் நினைப்பது நடக்க வேண்டும். எங்களுடைய ஈழச் சொந்தங்கள் சுதந்திர மண்ணில் வாழ வேண்டும். அது நடக்கும் என்பதைத்தான் உலக அரசியல் சொல்கிறது. காத்திருக்கிறோம் அப்படி ஒரு நல்ல நாளுக்காக. நன்றியுடன் உங்கள் இன்பா.